ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தோல் சட்னி. இந்த சட்னி இட்லி தோசை சூடான சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு முழு பீர்க்கங்காயுடைய தோல், 8 சிகப்பு மிளகாய், 3/4 கப் துருவிய தேங்காய், ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி, 3 ஸ்பூன் கடலை பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். பீர்க்கங்காயை கழுவிட்டு அதனுடைய மேல் தோலை பீலரில் சீவி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சிகப்பு மிளகாயை கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே உளுத்தம் பருப்பை சேர்த்து 1-2 நிமிஷம் வறுத்துட்டு அதோட கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே பீர்க்கங்காய் தோலையும் நல்ல சுருளை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த பொருட்களை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஆற விட்டுட்டு இதோட தேங்காய் புளி உப்பு சேர்த்து 1 தடவை அரைச்சிட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரை கொரன்னு கெட்டி சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் பேனில் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்து, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அதை சட்னியில் கொட்டி கலந்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.